சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மே மாதம் 12ஆம் தேதி சித்திரை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி பஞ்சாங்க நிலவரங்களை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இன்றைக்கி பிரதமை திதி பின்னிரவு 3 மணி வரைக்கும், சுமார் 3 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் பின்னிரவு சுமார் 2:45 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுவதும் சித்தி யோகம். ஆக இன்றைக்கி கார்த்திகை விரதம், கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு நல்ல நேரம்னு பார்க்குற போது புதன்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7:25 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இருக்குது. பிற்பகல் 1:30 மணிலேருந்து 4:30 வரைக்கும் தொடர்ச்சியாக 3 மணி நேரம் நல்ல நேரம் இருக்குது. இன்றைக்கி ஒருவேளை ஈவினிங் உங்களுக்கு நல்ல நேரம் வேணும்னு சொன்னீங்கன்னா 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. நைட்டு 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைக்கி ராகு காலம்னு எடுத்துட்டிங்கன்னா பகல் 12:00 1:30 வரைக்கும் ராகு காலம். யமகாண்டம்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:35 9 மணி வரைக்கும். குளிகை நேரம்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி பகல் 10:30 12 மணி வரைக்கும் குளிகை நேரம். இன்றைக்கு கிரக நிலைகள் திருக்கணித பஞ்சாங்கப்படி மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன் புதன் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனான்ஷியலாக இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இன்றைய தினம் நல்லா இருந்துகிட்ருக்குது. மணி ஃப்ளோ இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. உழைக்காமையே வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களுமே இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது. வேலை வருமானம் சம்பாத்தியம் வேலையில் முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உண்டு. பேச்சின் மூலமாக சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்குது. வராத பணங்கள் எதுவும் இருந்தால் அது இன்றைய தினம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்குது. நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு எதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். அதோட ஏஜென்சி, புரோக்கரேஜி, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி இது மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. தேவையில்லாத விஷயங்களை இன்றைக்கி தலையிடாதீங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறதே இன்றைக்கி நல்லது. எப்படி இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் இன்றைக்கு சொல்லணும். நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருந்தால் அது விற்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபைனான்ஷியலாக இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு கைகூடி வரும். போக்குவரத்து வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்குது. நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மலாகவே இன்றைய தினம் இருக்குது. சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். சில பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலமாக இன்றைய தினம் இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இன்றைக்கி ஒரு சிலருக்கு அமையும். நீங்கள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது செய்திகளை எதிர்பார்த்து மெயில் பண்ணி காத்திருந்தீங்கன்னா அந்த மெயில் சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் வரும். ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேல்ஸ் இல்லாமல் இருந்தால் அது இன்றைக்கு நல்ல விலைக்கு சேலாகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அது சம்மந்தப்பட்ட நல்ல பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏஜென்சி, புரோக்கரேஜி, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்கு இன்றைய தினம். அதோடு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு
லாபம் உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவாங்க, நீங்கள் நஷ்டமடைவீங்க. தேவையில்லாமல் இன்றைய தினம் நீங்கள் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அதோட மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு ஃபைனான்சியலாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வராத படங்கள் எதுவும் இருந்தால் இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டுமல்ல புதிய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. பெண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் ஆதாயம், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. அதோட நீங்கள் ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைய தினம் வேண்டாம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு செய்திகள் அல்லது எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதோட உங்களுடைய அரசாங்க சம்மந்தப்பட்ட சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இன்றைய தினம் காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதோடு நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழிலும் பெரிய லாபம் வருமானம் இல்லை. இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வருமான சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தால் கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இன்றைய தினம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் எதிர்பாராத தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் கைகூடி வரும். உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு யாராவது வருவாங்க, இல்லாதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய காதல் விஷயங்கள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி நல்லா இருக்குது. வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல நீங்கள் தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் சொல்லணும். வராத படங்கள் எதுவும் இருந்தால் வரும். அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தாலும் அது கண்டிப்பாக இன்றைய தினம் வருவதற்கான வாய்ப்பு. ஒரு சிலருக்கு பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி அல்லது இன்சூரன்ஸ் படங்கள் எதுவும் வரதாக இருந்தால் அது இன்றைய தினம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் துலா லக்னம் அல்லது துலா ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு இருக்குது. அதே சமயத்தில் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. எதுலேயும் கவனமாக செலவு பண்ணுங்கள். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள். சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஃபேவரபுளாக இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா வராத படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எது இருந்தால் வரும். ஃபைனான்சியலாக ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் தேவையில்லாமல் இன்றைக்கு கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் சுப்பீரியர் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அவர்களோட தேவையில்லாத விஷயங்களில் பேசாமல் இருக்கிறதே நீங்கள் நல்லது. அதோட குழந்தைகளால் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். சொந்த பிஸ்னஸ் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு, கவனமாக இருங்க. நீங்கள் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பரவாயில்ல. ஏதாவது சிறுதொழில் செய்தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பரவாயில்ல. ஒரு சிலர் ஆன்லைனில் இன்றைக்கி நிறைய பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த விலை கிடைக்கும். அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். கிடைக்குதுங்கிறதுக்காக தேவையில்லாமல் இன்றைக்கு கடன் வாங்காதீங்க. நீங்கள் தனுசு லக்னம்
அல்லது தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் வருமானம் சம்பாத்தியம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் வருமானம் உண்டு, வேலையில் சம்பாத்தியங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்தால் இன்றைக்கி ஃபேவரபுளான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். கரியரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லோனு தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்றைய தினம் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக பண்ணிங்களோ அது இன்றைக்கு தினம் சால்வேஷன் ஆகும். இன்றைக்கி ஏதாவது ஹேரிங் இருந்திருந்தால் இன்றைக்கி லிட்டிகேஷனில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்றைக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த பிஸ்னஸ் ஃபேவரபிளாக இல்லை, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸும் அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பரவாயில்ல. நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலமாக உண்டு. உழைக்காமையே சம்பாதித்தம் பரணுங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்க வேண்டிய காலம் இன்றைய தினம். உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் யாருக்கும் தேவையில்லாமல் இன்றைக்கி கடன் கொடுக்காதீங்க, கடன் சூருட்டி போடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் குறைவு. நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு நன்றாகவே இருந்துகிட்ருக்குது. ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணியும் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் கைகூடி வரும். நீங்கள் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராகவே இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இன்றைக்கு நார்மலாக இருக்குது. லேண்டு, ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் அல்லது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்கள் ஏதாவது சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. காதல் விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இல்லை. அதோட உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கைகூடி வரும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்படும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் கைகூடி வரும். நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாளாக ஐடியில் இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். ஒருவேளை வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எதுவும் நின்றுச்சுன்னா அந்த பணங்கள் இன்றைக்கு வரும். குறிப்பாக இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருந்தனா அந்த பணங்களும் இன்றைய தினம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஞாபக சக்திகள் இன்றைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஏதாவது மெயில் போட்டு காத்திருந்தீங்கன்னா அந்த மெயில் இன்றைய தினம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அது இன்றைய தினம் அட்வான்ஸ் வாங்குவீங்க அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அது இன்றைக்கு தினம் சரி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் இன்றைய தினம் ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டிருக்கு. இன்றைக்கு புதன்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், குறிப்பாக சிவ வழிபாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக முருகனுடைய வழிபாடு நம்மெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இறையருளால் கிட்டும். நன்றி, வணக்கம்.